குடிக்கார அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அண்ணன் அந்த பையன் பேரு குமார். அவன் ஸ்கூல் படிச்சிருந்தான். ஒரு நாள் அவன் அப்பா சொன்னாரு, டேய் குமார், நீ சின்ன பையன், நீ சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது உன் அம்மா காரி இறந்துட்டா, இத பாரு, எனக்கு செலவுக்கு பணம் வேணும், வீட்டுல ஆடு ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்கு, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாத, நீ பள்ளிக்கூடத்துக்கு நின்று நீ ஆடு வைக்கிற வேலை செய்ய சொன்னாங்க. குமார்ல அவங்க அப்பா கிட்ட போய் கெஞ்சுனான், அப்பா அப்பா தயவு செய்து நான் நல்லா படிச்சு பெரியாள் ஆகி நான் நல்லா உத்தியோகத்துக்கு போயிட்டு சம்பாதிச்சு தரணும்ப்பா, பிளீஸ்ப்பா என்ன ஆடு மேய்க்க அனுப்பாதீங்கப்பா, டேய் நான் சொல்றது நீ செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அவன் அப்பா ரொம்ப மிரட்டி கெட்டதுனால அவன் பள்ளிக்கூடத்தை போறது நிறுத்திட்டு ஆடு மேய்க்க போனான். அவங்க வீட்டில் பெரிய ஆடு சின்ன ஆட்டுக்குட்டிலாம் இருந்துச்சு. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அழகான கோலி கண்ணு, அழகான கோலி கண்ணு, வெள்ளை நேரத்தில் புசு புசுன்னு இருக்கும், ரொம்ப குண்டா இருக்கும். இந்த சின்ன ஆட்டுக்குட்டிய ரொம்ப நேசிச்சான் குமார். அந்த சின்ன ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பேர் வச்சான். என்ன பேர் தெரியுமா? மணிக்குட்டா. என்னது? மணிக்குட்டா. ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன அழகான கோலி கண்ணு மணிக்குட்டாவ, இந்த வெள்ளை நிற மணிக்குட்டாவ, புசு புசுனுக்கு இந்த மணிக்குட்டாவ, அவன் ஒவ்வொரு நாளும் கட்டி பிடிச்சிருந்தான் தூங்குவான். மீதி எல்லா ஆடும் ஆட்டுக்குட்டியும் சின்ன கொட்டால தான் இருக்கும். இவன் டெய்லி ஆடு மேய்க்க போவான். ஆடு மேய்க்கிற இடத்துல டெய்லி அவன் காலையில ஆடு மேய்க்கும் பொழுது, அவன் எல்லா ஆடும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, காலையில அந்த பக்கமா தண்டவாளத்துல பெரிய ட்ரெயின் ஒண்ணு கூ ட்ரெயின் போகும். அவன் ஒவ்வொரு நாளும் ஆடு வச்சுட்டு ட்ரெயின்ல போற ஜனங்களுக்கு ஹாய் பை பை கதை காட்டுவான். அவன் டிரைவர் அங்கிள், அங்க போற அங்கிள் ஆன்டி, அண்ணா அக்கா குட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் பேசாமலே இந்த குமார் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. டெய்லி காலையில 10 மணிக்கு அந்த ரயில் போவோம். அவன் பாய் சொல்லுவான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. போக போக அந்த டிரைவர் அங்கிளும் சரி, அந்த ட்ரெயின்ல போற அங்கிள் ஆன்டி, அந்த அண்ணா அக்கா எல்லாரும் அவனுக்கு சிப்ஸ், முறுக்கு பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட் இது எல்லாம் கொடுப்பாங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கவங்க தூக்கி போடுவாங்க. ட்ரெயின் போன பிறகு அவன் அங்க போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துப்பான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இவன் ஆடும் மேய்ப்பான், டெய்லியும் ட்ரெயின்ல போறது மக்களுக்கு அவன் பயம் சொல்லுவான். பேசாமலே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது சரியான மழை. நான் சொன்னல அவங்க வீடு சின்ன ஓலை ஓலை குடிசைதான். அந்த வீட்டில் தண்ணி ஒழுகுது. குடிக்கார அப்பா குடிச்சிட்டு அங்கங்கே ஒழுகுற தண்ணியிலே பிறண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆனால் குமாரனால இந்த அழகான கோலி கண்ணு, வெள்ளை நிற மணிக்குட்டாவ பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டே இருந்தார். காலையில் எழுந்தார். ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த ஆடு அந்த ஆட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டு போனார். அங்க போன முழங்கால் அளவுக்கு தண்ணி நிக்குது எப்பவுமே ஆடு மேய்க்கிற இடத்துல. இன்னும் அப்படியே இந்த ஆடுலாம் ஒரு மேட்டு மேல நிக்க வச்சுட்டு இன்னும் அப்படியே கொஞ்ச தூரம் போனாரு. போய் பார்த்தா அந்த ட்ராக் தண்டவாளத்துல ஒரு பக்கம் ஃபுல்லா உடஞ்சி போய் தண்ணி அடிச்சு போயிட்டு இருக்குது. ட்ராக் உடஞ்சி போயிருக்குது. அவன் என்ன பண்றது தெரியல. ஐயோ எனக்கு பிஸ்கெட் தருவாரே, அந்த 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 ஆண்டி வருவாங்களே, அந்த டிரைவர் அங்கிள் வருவாரே, அந்த ட்ரெயின் வருமே, இப்ப டைம் ஆயிடுச்சு, அவன் பாக்குறான், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வருமே, நான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணுமே. அவன் ரொம்ப அவன் யோசனை பண்ணி அழுதுட்டே மனசுக்குள்ள அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். அவன் தூரத்துல அவனுக்கு எங்கேயோ தூரத்துல கூ சிக்கப்புக்கு சிக்கப்புக்கு சத்தம் கேக்குது. இவனுக்கு இன்னும் கலக்கமா ஆயிடுச்சு, இன்னும் அவனுக்கு பயமா இருக்குது. ஐயோ எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும், அந்த ஜனங்கள் அந்த பீப்புள் எல்லாரையும் நான் காப்பாத்தணும் சொல்லிட்டு குமார் ஒரு யோசனை பண்ணான். தூரத்துல இருந்த அந்த மேட்டு மேல இருந்த அந்த ஆட்டுக்குட்டிய அந்த ஆடுகள்லாம் பார்த்தான். இந்த குமாரனால என்ன பண்ணா தெரியுமா? தூரத்துல இருந்த அந்த கூட்டமா இருக்கிற ஆடு ஆடுகளை பார்த்துட்டு ஏ மணிக்குட்டா அப்படி கூப்பிட்டாங்க. அந்த மணிக்குட்டால அப்படியே தவெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. மேல பார்த்தது குமாரண்ணாவே மணிக்குட்டா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படி கேட்டாரு அந்த குமாரண்ண. அந்த மணிக்குட்ட ஆடுல மே மே ஆமா செய்வேன் சொல்லிச்சு. உடனே குமாரன் கிட்ட வந்தாங்க. தூரத்துல மணிக்குட்டாவ பார்த்து மணிக்குட்டா இங்க வா அப்படி கூப்பிட்டாரு. மணிக்குட்டால ரொம்ப அழகான கோலி கண்ண மணிக்குட்டா, வெள்ளை நிற மணிக்குட்டா, புசு புசு இருக்க மணிக்குட்டா அழகா குடு 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 குடுன்னு ஓடி வந்துச்சு.
ஓடி வந்த அந்த மணிக்குட்டாவ இந்த குமரனாவா அப்படியே இப்படி கை காட்டினாரு, தாவி பிடிச்சிட்டாரு அந்த மணிக்குட்டாவ. அந்த மணிக்குட்டா இந்த குமரனாவை பார்த்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி வச்சுக்கியே, குமரனா மணிக்குட்டாவை பார்த்தாரு. மணிக்குட்டால இந்த அண்ணாவை பார்த்துச்சு. மணிக்குட்டா நீ என்ன சொன்னாலும் செய்வியா? அப்படியா? சரி மணிக்குட்டா, நான் உன் கீழே இறக்கி விடுறேன், அதை தெரியுதுல அந்த பாறை மேல போய் படுத்துக்க சொன்னான். இந்த மணிக்குட்டால மே சொல்லி ஓடி போய் படுத்துச்சு. இன்னும் தூரத்துல கேட்டிருக்க அந்த ட்ரெயின் சத்தம் வர வர கிட்ட கிட்ட கேக்குது. கூ சிக்க புக்கு சிக்க புக்கு, கூ சிக்க புக்கு சிக்க புக்கு சத்தம் கேக்குது. இந்த மணிக்குமரண்ணா ஐயோ நான் என்ன செய்யும், நான் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மணிக்குட்டா கிட்ட போனாரு. பாறை மேல படுத்திருந்த மணிக்குட்டாவை பார்த்தாரு. மணிக்குட்டாவும் குமரண்ணாவை பார்த்துச்சு. மே மேன்னு சொல்லிச்சு. குமரண்ணால மணிக்கிட்ட கண்ணு முடிக்க கண்ணு முடிக்குச்சு. கண்ணு திறக்கவே கூடாது மணிக்குட்டா, நல்லா இருக்கி கண்ணு முடிக்குச்சு. இப்ப குமரண்ணா அழுதுகிட்டே பக்கத்துல ஒரு பெரிய பாறை கல் இருந்துச்சு. அதை தூக்கி அதை தூக்க முடியாம தூக்கி அந்த அழகான கோலி கண்ணு மணிக்குட்டால வெள்ள நிற மணிக்குட்டால கண்ணு இறுக்கி முடியல, அது மேல அப்படியே போட்டக்குன்னு ரத்தம்லாம் வெளியே வந்துச்சு. கல்ல கீழே தள்ளி விட்டாரு மேல இருந்த கல்ல. அந்த ஆட்டுக்குட்டியில குமரனாவை பார்த்து காலை வச்சு செத்து போச்சு. அழகான கோலி கண்ணு மணிக்குட்டா, அழகான வெள்ள நிற மணிக்குட்டா தான் உயிரை கொடுத்துச்சு. கால் பிடிச்சு தூக்குனாரு. அழகான வெள்ளை நிற கோலி கண்ணு மணிக்குட்டா இப்ப ரொம்ப அசிங்கமா மாறிச்சு, ரெட் கலர்ல மாறிச்சு. ரத்தம் கீழெல்லாம் ஒழுகுது சொட்டு சொட்டுன்னு. இப்ப ரயில் கிட்ட வருது, இவர் எதிர்த்து ஓடுறாரு. தூரத்துல வருது ட்ரெயினுக்கு, அந்த ரயில வர அங்கிளுக்கு டிரைவர் அங்கிளுக்கு சிக்னல் காட்டுறாரு, சிக்னல் காட்டுறாரு. அந்த டிரைவர் அங்கிள் அந்த ஆளுமை தம்பி ஏதோ சிக்னல் காட்டுறாரு, சிக்னல் காட்டுறான். பிரேக் போட்டு ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாரு. கீழே இறங்கி வந்து பார்த்தா டிரைவர் அங்கிள் முத முத ஃபர்ஸ்ட் டைம் பேச போறாங்க. டிரைவர் அங்கிள் முறுக்கு கொடுத்த அந்த ஆண்டி அங்கிள் அந்த அண்ணா அந்த அக்கா குட்டி தம்பி தங்கச்சி எல்லாம் கீழே இறங்கி ஓடி வந்து நடந்த சம்பவத்தை பார்த்து எல்லாரும் குமரனை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூப்பா எங்க உயிரை காப்பாத்திட்டு தேங்க்யூப்பா சொன்னாங்க. ஆனா குமரனால எல்லாரையும் தள்ளி விட்டாரு. எனக்கு யாரும் தேங்க்யூ சொல்லாதீங்க, என் அழகான புசு புசு வெள்ளை கலர் மணிக்குட்டா கோலி கண்ணு மணிக்குட்டா தான் அது உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டி இல்லைன்னா உங்களை காப்பாத்திருக்க முடியாது. உடனே எல்லாரும் அந்த கோலி அந்த செத்து பண்ண அந்த ஆட்டுக்குட்டிய மண்ணில் புதைச்சான். தம்பி தங்கச்சி நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாரையும் பெரிய ஆபத்தா இருக்கிற அந்த நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு, பாவத்திலிருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு ஏசப்பா ஒரு ஆட்டுக்குட்டி போல நமக்கு சிறுவில் மறிச்சான். உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்ம ஏசப்பா. இந்த ஏசப்பா நம்மளை காப்பாத்திட்டார். ஏசப்பா உன்னே நேசிக்கிறார். தேங்க்யூ.